ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான நம்ம எதிர்பார்த்த ஒரு 3-4 மாதமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஏன்னா பிக்பாஸ் முடிஞ்சதுனால எந்த ஷோவை பார்க்கறது, எந்த ஷோவை பார்த்து ரசிக்கிறது, அதுவும் பிக்பாஸ் மாதிரி வருமா? ஒரே ஷோவில் வந்துட்டு அழுகையும் இருக்குது, சிரிப்பும் இருக்குது, சோகமும் இருக்குது, வெறுப்பு கோபம் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஷோ எப்பப்பா வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வரதுக்கு இன்னும் 7-8 மாதம் ஆகிடும் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சீசனோட பிக்பாஸ் கொண்டாட்டம், BB7 கொண்டாட்டம், அந்த நிகழ்ச்சியோட விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அதுக்கு உண்டான ப்ரொமோ கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா, இது ப்ரொமோவா இல்லை வந்துட்டு ஒரு ஷோவே காமிக்கிறாங்களப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோ முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சுருக்காங்க, ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமாக வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாரி கேட்குற நிகழ்வு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, இன்னொரு பக்கம் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த கப்புக்கு கொடுக்குற மாதிரி கலாய்க்கிற மாதிரி விஷயம் வச்சுருக்காங்க. இன்னும் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஃபேன்ஸ் மீட்லாம் நடந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வந்து நம்ம அர்ச்சனாக கொடுக்குறாங்க, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் இன்னொருத்தங்களை இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க, அதுலேயும் ஒருத்தங்க தவறிட்டாங்க போல இருக்கு, அதை வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனா வந்துட்டு அந்த பக்கம் யாராவது திட்டுறாங்கன்னா, இவங்க அழுதாங்கன்னா இந்த பக்கம் ஒரு பொண்ணுக்கு கண் கலங்கிடுமா, அந்த விஷயங்களை ஷேர் பண்ணி ஹக் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காது ரெண்டு பக்கமும் சும்மா ஜொங்கின்னு வந்துட்டு காற்று புகை எல்லாம் வெளியே வரும், அனல் பறக்க அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அர்ச்சனா ஒரு பக்கம் பாட, இந்த பக்கம் எல்லோரும் ஆட. ஆனால் இதில் ஒரு கொடுமை என்னென்னா, இந்த பிக்பாஸ் முடிஞ்சிருச்சின்னு நம்ம நினச்சாலும் அந்த உள்ளே இருக்கிற கண்டிஷன் முக்கியமாக மாயா மறக்கவே மாட்டாங்க போல இருக்கு. ஏன்னா மாயா வந்துட்டு கலாய்க்கிறதுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அது என்ன சனிக்கிழமானா சாரி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த அம்மா அவங்கள பற்றி சொல்லாமல் அது வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒருத்தர் வந்துட்டு சாரி கேட்பார் அதை எடுத்துக்கிட்டாரு, அதனால் நான் அடுத்த நாள் எடுத்துக்கிட்டேன். அது கேள்வி கிடையாது, உங்களை கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்கள் முதுகில் இருக்கிற அழுக்க பாருங்கன்னா அடுத்தவங்க முதுகில் வந்துட்டு சொரிஞ்சு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் என்னை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு அழுக்கு இருக்குது, அதை கேட்டுட்டு அப்புறமா இங்கே வாங்கலாம், ஏன் திருந்தவே மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டு கழிவு ஊற்றிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த பிக்பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே வந்து கொண்டாட்டம் கொஞ்சம் கொண்டாட்டமாகவும் திண்டாட்டமாகவும் இருக்கும் போல இருக்குது, பயங்கர காரசாரமாகவும் இருக்கும். சரி, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் என்னோடய ரிவ்யூவை மிஸ் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.